வணக்கம் டித்தம்லா. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு வயர்டு இயர்ஃபோனோட ஒரு விமர்சனம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு விலை குறைவான ஒரு வயர்டு இயர்ஃபோன், ஆனால் அட்டகாசமான ஆடியோ அவுட்புட் வந்து இதில் கிடைக்குது. 1000 ரூபாய்க்கு உள்ள, கரெக்டாக சொல்லணும்னா 899 ரூபாய்க்கு ஒரு வயர்டு இன் இயர் இயர்ஃபோன் தான் வந்து நான் வந்து இன்றைக்கி சொல்ல போகிறேன். இப்போ வந்து இந்த TWS இயர்ஃபோன், வயர்லெஸ் இயர்ஃபோன், நெக் பேண்ட் டைப் அதெல்லாம் இருந்தால் கூட பலரும் வந்து இந்த வயர்டு இயர்ஃபோன் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு வயர்டு இயர்ஃபோன் வேணும், பட்ஜெட் அதிகம்லாம் வேண்டாம், ஒரு 1000 ரூபாய்க்கு ஆனால் வந்து நல்ல ஒரு ஆடியோ கிரேட், ஆடியோ ஃபைல் கிரேடில் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு இயர்ஃபோன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து KZ EDX-ங்கிற இந்த இயர்ஃபோன். KZ-ங்கிறது ஒரு ஆடியோ கம்பெனி, பலருக்கும் தெரியாது. பட் இது வந்து ஒரு சின்ன கம்பெனி, ஆனால் நல்ல தரமான ஆடியோ ப்ராடக்ட்லாம் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களோட இந்த KZ EDX-ங்கிற இந்த இயர்ஃபோனை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இதோட பைலிங் வந்து கீழே நான் தந்திருக்கேன், அதில் கிளிக் பண்ணி நீங்கள் வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. இப்போது இந்த KZ EDX இயர்ஃபோன் பற்றி நம்ம பார்க்கலாம். 899 ரூபாய்க்கு தரமான சூப்பரான சம்பவம் ஏங்கிறத தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வருது. பாக்ஸை நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து இந்த ரெண்டு இயர்ஃபோனோட அந்த பட்ஸ் இருக்குது. என்னடா இது, நம்ம வந்து வயர்டு இயர்ஃபோன் சொன்னாங்களே, ஆனால் இது வந்து இந்த TWS இயர்பட்ஸ் மாதிரி இருக்க வயரை காணுமே அப்படின்னு நினச்சேன். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து பின் தந்திருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து கேபிள் தராங்க செப்பரேட்டாக, அது வந்து 2-pin கேபிள், அதை வந்து இதில் நீங்கள் சொருகணும், காண்பிக்கிறேன். பட் இந்த இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் வருது, ஒரு கிளாசி ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. KZ EDX பேஸ் டைனமிக்னு போட்டிருக்காங்க. பட் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபிள், இதான் வந்து நான் சொன்னேன்ல, இந்த கேபிளை தான் வந்து இந்த இயர்பட்ஸு கூட அட்டாச் பண்ணணும். ஸோ இது வந்து வயர்டு இயர்ஃபோன், வயர்லெஸ் இல்லை. ஸோ இந்த வயர்டு இயர்ஃபோனில் அட்டாச் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு, அதாவது இந்த பின் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது வந்து லெஃப்ட் சைடுக்கு, இந்த பின் வந்து ரைட் சைடில் இருந்துச்சுன்னா அது வந்து ரைட் சைடு இயர்பட்ஸு. ஸோ அப்படி தான் கணக்கெடுக்கணும். அந்த வயரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பின் இருக்கு இல்லையா, அதில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்னு ஒரு சின்ன சிறுசாக வந்து மார்க்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு கரெக்டாக அலைன் பண்ணி நீங்கள் வந்து பின்னை சொருகிட்டால் போதும். இப்போ உங்களுக்கு இந்த இயர் வயர்டு இயர்ஃபோன் ரெடி. கேபிள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிரைடட் கேபிள், ஸோ டேங்கிள் ஆகாது சீக்கிரம். ஸோ கேபிள் வந்து எனக்கு வந்து பொதுவாக அந்த வயர்டு ஹெட்செட்டில் வந்து இந்த பிரைடட் கேபிள் பிடிக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பிரைடட் கேபிள், அதாவது தலை பின்னுவாங்கள்ல அதே மாதிரி பின்னலில் பண்ணப்பட்ட ஒரு கேபிள் இது, அதுக்கு பேர் பிரைடட் கேபிள். அந்த பிளாஸ்டிக் பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்றும் ப்ரீமியமாகலை, அது கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது. பட் என்ன, ஒரு 900 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ரொம்ப பெரியலாம் எதிர்பார்க்க முடியாது இல்லையா. ஸோ அந்த விலைக்கு உகந்தது தக்க அவங்க மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, ப்ளே பாஸ் ட்ராக் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து இந்த இதில் தந்திருக்காங்க. இயர்ஃபோனை வந்து எப்படி மாட்டணும்னு பாக்ஸில் எந்த ஷேப்பில் இருக்குன்னுலாம் போட்டிருக்காங்க. அது எப்படி இருந்தாலும் நம்ம காதுக்கு எப்படி க்ளீனாக இருக்கோ அது தானே நம்ம போட முடியும். ஸோ நம்ம காதுக்கு எப்படி ஃபிட் ஆகும் பார்ப்போம். இது வந்து எனக்கு வந்து சரியாக ஃபிட்டாக இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது வயர்டு ஹெட்ஃபோன். என்னோடய ஃபோனில் வந்து இப்போலாம் வந்து 3.5 mm ஆடியோ ஜாக் பல இதில் தராததுனால என்னோடய இந்த ஃபோன், இது வந்து IQ 7, இதோட இந்த ஃபோன் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை பற்றி ஒரு வீடியோ நான் போடுறேன், லாங் டேர்ம் ரிவ்யூ. ஸோ இது அதனால் இந்த அடாப்டர் என்ட்டு இருக்குது. ஸோ இந்த அடாப்டரில் இதை மாட்டிக்கிட்டு நான் வந்து இந்த டைப் சி போர்ட்டில் இதை கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு ஆடியோ ஜாக் இருந்துச்சுன்னா டைரெக்டாகவே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அதாவது ரொம்ப முக்கியம். ஸோ ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாட்டு கேட்கும்போது ஒரு 1000 ரூபாய்க்கு என்ன தான் பெருசாக இருக்க போகும் அப்படி தான் நான் நினச்சேன். ஃப்ராங்கை சொல்லணும்னா பில்டப்லாம் பெருசாக இருக்குது, ஆனால் வந்து ஆடியோ குவாலிட்டி என்ன சுமாராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆடியோ ஃபைலாக இருந்தீங்கன்னா, அதாவது நல்லா ரசித்து மியூசிக் நினைக்க நல்லா ருசித்து மியூசிக்கை நீங்கள் வந்து கேட்கக்கூடியவங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பட் பேஸ் வந்து அதிகமாக எதிர்பார்க்காதீங்க, பேஸ் வந்து குறைவாக தான் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு தாம் தூம் தூம்னு மியூசிக் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்கும். ஸோ இந்த EDM மாதிரியான மியூசிக் வந்து சரிப்பட்டு வராது. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஸ்ட்ரிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இந்த பியானோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வோக்கல்ஸ்லாம் எனக்கு அதெல்லாம் ரொம்ப தெளிவாக எனக்கு இருக்கணும் பாட்டு கேட்கும்போது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வோக்கல்ஸ் ரொம்ப க்ளீனாக இருக்குது, அந்த ஸ்ட்ரிங்ஸ் பியானோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனான ஒரு ஆடியோ உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இந்த விலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான ஒரு க்ளீனான ஒரு ஆடியோ, ஆனால் பேஸ் வந்து குறைவாக தான் இருக்குது, அது நான் சொல்லிடுறேன். ஸோ நோட் பண்ணிங்க. சில பேருக்கு என்ன பேஸ் வந்து கொஞ்சம் தூக்கலாக போடு தம்பி, சுகர் கொஞ்சம் தூக்கலாக போட்டுன்னு சொல்லுவாங்க. அதேமாரி சில பேருக்கு வந்து பேஸை தூக்கலாக போடுங்க அண்ணாச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேஸ் வந்து குறைவாக தான் இருக்குது, ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். பட் க்ளீனான ஒரு ஆடியோ, ரொம்ப ஒரு தெளிவான ஒரு சவுண்ட் செப்பரேஷன்லாம் நல்லாயிருக்கு, நோட்ஸ்லாம் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு கேட்குது இதில். ஸோ அதான் இதோட சிறப்பம்சம். ட்ரிபிள்ஸ் வந்து கொஞ்சம் ஹையில் போகுத மாதிரி எனக்கு தென்படுது. ஸோ கொஞ்சம் வால்யூம் ரொம்ப கூடும்போது ட்ரிபிள்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரில்லாக இருக்க மாதிரி தெரியுது.
பட் மிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனான ஒரு ஆடியோ உங்களுக்கு கிடைக்குது. பேஸ் திரும்பவும் சொல்கிறேன் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குதுல்ல, பட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நான் ரசிக்கக்கூடிய சில சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு க்ளீனான நல்லா ரசிக்க முடியுமா இருந்தது. ஒரு 900 ருபீஸ்க்கு நல்ல ஒரு ஆடியோ ஃபைல் கிரேடில் மியூசிக்கில் கிடைக்குது. கால் குவாலிட்டியும் ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ அதுலேயும் பிரச்சனை இல்லை. ஸோ இதான் வந்து இந்த ஒரு 900 ருபீஸுக்கு சூப்பரான ஒரு இயர்ஃபோன் இது, KZ EDX. ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பைலிங் கீழே விடுறேன், ஸோ வாங்கலாம். இந்த டிட்டாச்சபிள் கேபிள் இருக்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல இயர்ஃபோனில் வந்து நம்ம வாங்கும்போது வந்து ஒயர் வந்து விட்டு போவோம், அதனால தான் வந்து பலசு வந்து வேஸ்ட் ஆகுது. இதில் அப்படி இல்லை, ஒயர் ஜாயிண்ட் போயிடுச்சு அப்படி இருந்தால் கூட நீங்கள் அதை எடுத்துகிட்டு வேறு செப்பரேட் ஆடியோ இதுக்கான ஒயர் மட்டுமே வாங்கி நீங்கள் வந்து மாட்டி இந்த இயர்ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம். ஸோ முழுமையாக தூக்கி போடணும். ஸோ பலருக்கும் வந்து இந்த ஒயர்டு இயர்ஃபோனில் வந்து அந்த ஒயர் தான் ஸ்னாப் ஆகும், ஒயர் தான் பிரேக் ஆகும். ஸோ இதில் அப்படி பிரச்சனை இல்லை, அப்படியே போனால் கூட ஒயர் எடுத்துகிட்டு இன்னொரு ஒயர் வாங்கி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ஒரு அட்வான்டேஜ் இந்த இயர்ஃபோனில். ஸோ சூப்பரான ஒரு ஆடியோ ஃபைல் கிரேட், பேஸ் குறைவாக இருக்குது பட் இந்த ட்ரபிள்ஸ் மிட்ஸ் நோட்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளீனான, வோக்கல்ஸும் ரொம்ப க்ளீனான, எஸ்பெஷலி நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரிங்ஸ் பியானோலாம் ரசிப்பீங்கன்னா நல்ல ஒரு நீட்டான ஆடியோ இதில் கிடைக்குது. இதான் வந்து KZ EDX. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழாஜனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, வயர்டு யூஸ் பண்ணுறீங்களா, வயர்லெஸ் யூஸ் பண்ணுறீங்களா, என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடு கொடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.